வைக்கம் போட்டி சாதம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு போட்டி ஒரு போட்டி, தக்காளி ரெண்டு, வெங்காயம் நாலு, கொத்தமல்லி ரெண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, குக்கரை வச்சாச்சு. ஊற்றிக்கலாம், சவுண்டாக சொல்லுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் வச்சு எல்லாமே நாங்கள் போட்டுக்கிறோம். ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்துங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வாங்க வரதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோம். ஸ்டவ் ஃபாஸ்ட்ல வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வட்டும். மிளகு சீரகத்தூள் அடிச்சுட்டு வந்துடலாம். போட்டு அதில் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம். தக்காளி வாங்க தங்கிடுச்சு. தக்காளி வந்துச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ அடிச்சுட்டு வந்த மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடிச்சுட்டு வந்த மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள், குழம்பு தூள், ரெண்டு ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கலையில் வச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டி போட்டுக்கலாம். அல்சின மஞ்சள்தூள் போட்டு அல்சின போட்டி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ போட்டி நல்லா மசாலா நம்ம கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சொம்பு தண்ணி ஊற்றிக்க வச்சு நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கா, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 12 விசில் 13 விசில் விட்டுங்க. விட்ட பேருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்த பேருக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி ஒரு அரை மூடி தேங்காய் ஊற்றிக்குங்க. ஒரு கத்திரிக்காய் வேணுனாலும் ஒரு 5-6 கத்திரிக்காய் ரெண்டாக பொழந்து போட்டு நல்லா கத்திரிக்காயும் தேங்காய் நல்லா இதுவாகிட்ட பேருக்கு நல்லா 12 விசில் விட்டு நல்லா வெந்த பேருக்கு ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா மைய ஓட்டி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான போட்டி குழம்பு ரெடி.